அடேங்க அப்பா நீ மருதாணி போட்டுக்குவையா அப்ப ஒரு விஷயத்தை கேட்டுக்கோ மருதாணி கல்யாணத்துக்கு தான் போட்டுக்குவாங்க ஒருவேளை நீ மருதாணி போட்டுக்கிட்டா அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வரும் என்ன நான் சொல்றது சரிதானே சரி கல்யாணம் பண்ணிக்கறியா அதுக்கு அப்புறம் நீ உங்க அண்ணனை விட்டுட்டு போக வேண்டியிருக்கும் அடக்கடவளே அண்ணனோட வால் இல்லனா எப்படி அப்புறம் என்ன யாரு கேள்வி கேட்பாங்க உங்க அண்ணனும் கேட்க மாட்டா உங்க அம்மாவும் கேட்க மாட்டாங்க சொல்லு மருதாணி போட்டு விடவா உண்மையா சொல்றீங்க ஆ எனக்கு மருதாணி வேணா ஒண்ணு வேணா நான் எங்க அண்ணனை விட்டு எங்கயும் போக மாட்டேன் எனக்கு புருஷன் கிருஷ்ணனா யாரும் தேவை இல்ல ஐ வால் குட்டி இந்த மருதாணி இருக்கல அது சுமங்கலியோட கைகளுக்கு சாகுணம் எல்லா சுமங்கலியும் சந்தோஷமா மருதாணி போட்டுக்குவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்களோட புருஷனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படினு ஒரு நம்பிக்கை புரிஞ்சதா அம்மா மருதாணி போட்டுக்க வேண்டியது அவ்வளவு அவசியமா அப்ப நீங்க ஏமா போட்டுக்க மாட்டீங்க நீங்க மருதாணி போட்டு நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல மர்தானி போட்டுக்கங்க இல்ல மீரா போட்டுக்கங்கமா எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்குல்ல மர்தானி போட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அம்மா நீங்க வேலைய விட்டு தள்ளுங்க முதல்ல மர்தானி போட்டுக்கங்க உங்க புருஷனுக்கு நிறைய சக்தி கிடைக்கும் நிறைய 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 சக்தி போட்டுக்கங்கமா ஏன் பூபதிக்கு கண்ணு பட்டிட கூடாது ஏன் பையன் அவன் உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த ஊர்லயே அவன் தான் ரொம்ப பலசாலியா இருந்தான் ஆனா உங்க அண்ணன் அடக்கடவுளே இப்படி இருக்கான் ஒல்லி குச்சியாட்டம் குண்டு பாட்டி என்ன நீங்க என் அண்ணனே எதுவும் சொல்ல கூடாது அவர் கிட்ட நிறைய பலம் இருக்கு வேணா சொல்லுங்க அவரை கூப்பிட்டு அவரோட பலத்தை காட்ட சொல்லட்டுமா ஆஹா சரி போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வா போ போ அண்ணா இப்போ என்னோட அண்ணன் எங்க இருக்காரு அட யாருக்குமா தெரியும் உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு ஹா உனக்கு தெரியாதா தெரியாதே இந்த வாளுக்கே தெரியலையா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே என்னோட அண்ணன் எங்க பேர்பாரு போய் தேடு சித்தி வெளியே பல்பு ஃபியூஸ் ஆயிச்சு அப்படியே இரு நான் வந்து மாத்தி விடுறேன் வா